காமே மோட்சங்க வாசினியை நம சுகர் வைராக்கியம் சுகர் தம் பிதாவாகிய வியாசரை பார்த்து கூறுகின்றார் ஓ தந்தையே யான் எப்போதும் எல்லா மனிதர்களுக்கும் துயர தை தருவதாயும் மிருகத்தை பந்திக்கின்ற வலை போன்ற தாயும் உள்ள கிருகஸ்தாச்சிரமத்தில் ஒரு நாளும் பிரவேசிக்க மாட்டேன் பொருளிலாசையுடைய மனிதர்களுக்கு சுகம் என்பது ஏது பொருளில்லாதவனை பந்துக்கள் எப்போதும் நெருங்கி பீடிப்பார்கள் சந்நியாசியானவன் எல்லாவற்றையும் விட்டொழிந்தமையால் அவனைப் போல் சுகி இந்திரனுமாகான் இந்த சம்சார பந்தத்திலிருப்பவன் திரளான பொருள் நிறைந்திருந்தாலும் மேன்மேலும் பொருள் விருத்தியடைய வேண்டுமென்றே விரும்பு வானேயன்றி திருப்தியடைகிறதில்லை இந்திரன் மூன்றுலகங்களும் தன் சுவாதீனத்திலிருக்கும்படியான சம்பத்தை பெற்றிருந்தும் பிறர் கோரமான தவம் புரிவாராயின் தனது இந்திர பட்டம் போய்விடுமே என்கிற அச்சத்தால் அவர்களுக்கு அளவிறந்த இடையூறுகளை செய்கின்றான் இது சம்சார பாசத்திலுண்டான துக்கமல்லவா இதுபோலவே பிரமனும் சரஸ்வதியை மனம் புரிந்து ஒரு சுகத்தையும் அடைந்தவனன்று விஷ்ணு மூர்த்தி லக்ஷ்மியையடைந்ததனால் என்ன சுகத்தை பெற்றார் அந்த விஷ்ணுமூர்த்தி அசுரர்களோடு போர் புரியும் ஒவ்வொரு சமயத்திலும் லக்ஷ்மியை எந்த அசுரனாவது அபகரித்து கொண்டு போய்விடுவானோ என்பதாதி துக்கங்களை அனுபவித்து கொண்டே இருக்கின்றார் அன்றி அசுரர்களை ஜெயிப்பதற்காக கோரமான தவங்களை செய்து சொல்ல முடியாத கஷ்டங்களையெல்லாம் அனுபவிக்கின்றார் விஷ்ணுவுக்கு லக்ஷ்மி மனைவியாயிருப்பதால் அவருக்கிருக்கும் சம்பத்துக்களவில்லை அப்படிப்பட்ட திரளான சம்பத்திருந்தும் நல்ல சுகத்தை அனுபவிக்க முடியவில்லை இவர் களே துக்கத்தை அனுபவிப்பராயின் சாமானியர்களான தனஹீனர்களுக்கு இல்லறத்தில் சுகம் எப்படியுண்டாகும் ஓ தந்தையே யான் உமது ரேதசுக்கு ஜனித்தேனென்பதை நன்றாயறிவேன் அக்காரணத்தையே முக்கியமாக வைத்து கொண்டு என்னை கோரமான சம்சார வலையில் சிக்கிக்கொள்ளும்படி கட்டளையிடுகின்றீர் ஜன்மமெடுப்பதே துக்கம் எடுத்துவிட்டால் பின்னர் கிழத்தன்மை வந்துவிடுமே என்பதில் துக்கம் அது வந்த பின்னர் மரணத்தில் துக்கம் அதுவும் சமீபித்த பொழுது புனர்ஜன்மம் வருமென்கிற துக்கம் அது வருங்கால் மலமூத்திரமயமான கர்ப்பவாசத்தில் அதிக துக்கம் அதன் பின்னர் நமக்கு எல்லா ஐம்பர் எண்களும் நிரம்ப இருக்க வேண்டுமென்பதில் துக்கம் அஃது இல்லாவிட்டால் யாகம் செய்து வாங்கிய பொருளினால் பிழைப்பது புத்தி பிறர் வாழ்ந்திருப்பதை பார்க்குந்தோறும் தனக்கில்லையே என்கிற துக்கம் இவையன்றியம் பாதையே நினைக்கும் நிமிஷந்தோறும் உன் தாகும் துக்கம் இத்துக்கங்கள் நீங்கத்தக்கதன்று கிருகஸ்தாச்சிர மத்தில் புகுந்தவன் சகல சாஸ்திரங்களுணர்ந்தவனானாலும் யாவருக்கும் இஷ்டனானாலும் பொருளில்லாதவனாயிருப்பானாயின் தனிகர்களுடைய வீடுதோறும் சென்று தலையிறங்கி இச்சகம் பாடி யாசிக்க வேண்டியே வரும் ஆகையால் இதனை விட்டு ஏகாகியாயிருப்பனாயின் வயிற்றை போஷிக்க வேண்டியதை பற்றி யோசிக்க வேண்டிய தில்லை ஏனென்றால் ஆரணியம் விஸ்தாரமாயிருக்கின்றது அதில் கனிவர்க்கங்களும் இலை காய் கிழங்குகளும் ஏராளமாக விருக்கின்றன எதனாலாவது தன் வயிறு நிறையும்படி செய்து கொள்ளலாம் மனைவி புத்திர பௌத்திரர் சகோதரர் பந்துவர்க்கங்கள் அதிகமாக இருக்குமாயின் இவர்களுடைய வயிற்றை நிரப்புவதற்கு அதிகமாக முயற்சி எடுத்து கொள்ள வேண்டும் இது துக்கத்திலும் பெருந்துக்கந்தானே இப்படியிருக்க இதை சுகம் என்று எப்படி கூறலாம் ஆதலால் எனக்கு யோக சாஸ்திரத்தையும் சன்மார்க்கத்தையும் எடுத்து சொல்லும் இதுதான் சொல்லுதற்கரிதான சுகத்தை தரத்தக்கது கர்மகாண்டத்தை பற்றி எவ்வளவு புகழ்ந்துரைப்பினும் அதில் என் மனம் விருப்பங்குள்ளாது இனி நீர் கர்ம மூலமாகிய ஆகாமிய சஞ்சித பப்ராரப்தங்களான மூன்றையும் ஒழிக்கும் முறையையே விதிப்படி கூறும்
அட்டையைப் போல் எப்போதும் புருஷர்களுடைய இரத்தத்தை ஸ்திரீகள் பானஞ்செய்கிறார்கள் என்கிற விஷயத்தை மூடர்களறியாமல் அவர்களுடைய அங்கசேஷ்டைகளைக் கண்டு மோகிக்கிறார்கள். ஸ்திரீகள் போகத்தினால் பலத்தையும் செல்வத்தையும் சொற்சாதுர்யத்தினால் மனத்தையும் அபகரிக்கிறார்கள். ஸ்திரீயோடு சிநேகம் செய்கிறவன் எல்லா மகத்துவத்தையும் இழக்கின்றான். ஆதலால் இதைவிட வேறு என்ன வயிறு இருக்கின்றது? மூடன் நித்ரா சுகத்தை இழப்பதற்காகவே மனம் புரிகிறான். ஆனால் அவன் அது கெடுகிறதென்பதனையறிகிறதில்லை. மாயையால் அவன் துக்கத்தை சுகமென்றெண்ணி மோசம் போகிறான். இவ்வாறு சுகர் கூறிய சொற்களை கேட்ட வியாசர் அதிக துக்கத்தையடைந்து கண்ணீர் சொரிந்து வேர்வையெரும்பி இனி நான் என் செய்யப் போகின்றேனென்று சோகமாயினர். சுகர் தந்தையை பார்த்து நகைத்து கூறுகின்றார், ஆ, இது என்ன ஆச்சரியம்! மாயையின் வலி மிக கொடியது, கொடியது. பண்டிதராகிய இவரும் மாயைக்குட்பட்டு துயரப்படுகின்றாரென்றெண்ணி, ஓ தந்தையே, நீர் பிரம்மசூத்திர முதலிய வேதாந்த சாத்திரங்களை இயற்றினவர், எல்லாம் உணர்ந்தவர். உம்மிடத்தில் இக்கொடிய மாயையானது எப்படி வசிக்கிறதோ அறியேன். இதை யோசிக்குங்கால் அது கொடிதென்பது சொல்லாமலே இயமையும். பண்டிதராகிய உம்மை கூட மோகிக்கச் செய்கிறதல்லவா நீர்? வேதங்களையும் வரையறுத்தவர், புராணங்களையும் பாரதத்தையும் இயற்றினவர். நீர் இப்படிப்பட்ட மோகத்தை அடைகிறீர். பிரம விஷ்ணு ருத்திராதிகளும் அந்த மாயைக்கு வசப்படுவாராயின் ஏனையரை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? மூன்றுலகத்தினும் மாயைக்குட்படாத மேதாவியர் எவரிருக்கின்றனர்? ஆகையால் மாயையின் வலி இவ்வளவென்று சொல்லவியலுமா? அதனது சௌரியம் எத்தகையதோ! இது தேவியினால் எப்படி உற்பத்தி செய்யப்பட்டதோ! இது மூன்றுலகத்தையும் எப்படி மோகிக்கச் செய்கின்றதோ! யானறியேன், சர்வஜ்ஞரான ஈஸ்வரனும் இதை மாற்றாமலிருக்கின்றனரே. ஆகையால் அந்த மாயையை யாழ்கின்ற தேவியை யான் சரணமடைகின்றேன். அவள் எனக்கு தக்க ஞானோபதேசத்தை செய்தருளுவள். புராணிகர் வியாசரை விஷ்ணு அம்சமாக கூறுகின்றார். இவரும் மாயா சமுத்திரத்தில் மூழ்கிப் போன ஓடத்தையுடைய வணிகர் போல மூழ்கி தத்தளிக்கின்றனரே. கண்களில் பாமரஜனங்களைப் போல் தாரை தாரையாய் நீரைச் சொரிகின்றனரே. அந்தோ, இவர் கற்றுணர்ந்த அறிவால் மாயையை வெல்ல சாத்தியப்படவில்லையே. இதன் வன்மையே வன்மை. இவர் யார்? யாம் யார்? நம்மை பற்றி இத்தகைய பிரமத்தையடைவானேன்? பஞ்சபூதங்களாலாக்கப்பட்ட தேகத்தில் தகப்பனென்றும் பிள்ளையென்றும் உண்டாகும்படியான பாசம் மாயையினாலன்றோ? இந்த மாயை மிகவலுவானதே, மகான்களையும் மோகிக்கச் செய்கிறதே. அந்தோ, இவர் இந்த தேக மாயைக்கு வசப்பட்டு வெட்கமின்றி எழுகின்றனரே. என்றிவ்வாறு சுகர் மனதில் ஆலோசித்து கொண்டு, எல்லாவற்றிற்கும் காரணை யாயும் இந்திராதிதேவர்களுக்கும் பிரமாதிகளுக்கும் மகேஸ்வரி யாயுமிருக்கின்ற அம்பிகையை நன்றாய் தியானித்து துயரக் கடலில் மூழ்கிக் கரை காணாது திகைத்து கொண்டிருக்கும் தந்தையை பார்த்து விவேகத்தோடு கூடிய வசனத்தை கூறத் தொடங்கினர். ஓ பிதாவே, நீர் அறிவிலிகளுக்கும் அறிவை விளக்கும் போதகாசிரியரல்லவா? அத்தகைய நீர் துயரப்படுவானேன்? நீர்படுகிற துயரம் ஒன்றுமறியாத பிராகிருதருக்குண்டாகும் துயரம் போலிருக்கின்றதே. யான் இந்த ஜன்மத்திலுமக்கு புத்திரனாகப் பிறந்தேன். இதற்கு முந்திய ஜனனத்தில் எவருக்கு புத்திரனோ அறியேன்? நீர் யார்? யான் யார்? பரமாத்மாவினால் இத்தகைய பிரமையெல்லாம் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. இனியாவது மனதை தைரியப்படுத்திக் கொண்டு விழித்து பாரும். வீணான விஷயத்தில் துயரப்படும்படி மனதை விடாதேயும். இவையெல்லாம் மாயையின் கூற்றென தெளிந்து துயரத்தை விட்டொழிப்பீராக.
ஒருவனுக்கு பசியுண்டாகுமாயின் அதற்கேற்ற ஆகாரத்தை யுக்கொண்டாற்றீருமே என்று புத்திரனை பார்ப்பதாற்றீருமா? தாகமெடுக்குங்கால் ஜலபானன் செய்தாற்றீருமே என்று புத்திரனை பார்ப்பதினாற்றீருமா? மூக்கு வாசனையினால் சுகிக்கின்றது, செவி இனிவோசையினால் சுகிக்கின்றது. ஸ்திரீ சுகம் ஸ்திரீயினாலேயே உண்டாக வேண்டும். யானோ பிள்ளை, என்னால் என்ன சுக முண்டாகும்? நான் என் செய்வேன்? அரிச்சந்திரன் செய்ய தொடங்கிய வேள்விக்கு அஜீகர்த்தர் தன் புத்திரனை யாக பசுவாக திரளான திரவியத்துக்கு விற்றுவிட்டனர். ஆதலால் சுகங்களுக்கெல்லாம் சாதனமாயிருப்பது செல்வம். செல்வத்திற்றான் சுகமிருக்கின்றது. அப்படி உமக்கு சுகம் வேண்டுமாயின் பொருளை சம்பாதியும் யானோ புத்திரன், என்னால் எப்படி சுகமுண்டாகும்? ஓ தந்தையே, நீர் சிறந்த ஞானியல்லவா? எனக்கு நல்ல ஞானம் உண்டாகும்படி செய்யும். இப்போது நீர் உத்தேசிப்பது மீண்டும் எனக்கு கர்ப்பவாசம் உண்டாகாமைக்கேயாக வேண்டும். கர்மபூமி யான இவ்வுலகில் மானிட ஜன்மம் எடுப்பது அருமையினும் அருமை, அதிலும் பிராமண ஜன்மம் எடுப்பது மிகவும் அரிது. அதிலும் உத்தம குலத்தில் உதிப்பது அதனினுமரிது. அதிலும் எனக்கு மீண்டும் கர்ப்பவாசம் உண்டாகாமலிருக்க வேண்டுமென்கிற நிச்சய புத்தியுண்டானது எவ்வளவு அரிதானதோ அதனை நீரே அறிந்து கொள்ளும். நான் கட்டுண்டவனானேனென்கிற புத்தியானது என்னை விட்டு சிறிதுமகலவில்லை. என்னை பற்றிய மாயையானது ஜன்ம ஜன்மாந்தரங்களில் அளவிறந்த துன்பங்களை அனுபவிக்கச் செய்து கிழத்தன்மையை அடைந்து இப்போது என்னை விட்டு விலகிப் போயிற்று என்றனர். இவ்வாறு மீண்டும் கூறக் கேட்ட வியாசர், இவன் நல்ல பரிபாகியாயும் சந்நியாச ஆச்சிரமத்திலேயே அதிக ஊக்கமுடையவனாயுமிருக்கின்றான். இனி இவனுக்கிரண்டாவது ஆச்சிரமத்தை பற்றி விசேடமாய் கூறுவதில் பயனில்லை என நினைத்து சுகரை பார்த்து கூறுகின்றார். புத்திரனே, யான் பாகவதமென்கிற சுருக்கமான புராணம் ஒன்றியற்றியிருக்கின்றேன். அது வேத சம்பந்தமானது, 12 ஸ்கந்தங்களோடு கூடியது. சர்க்கம் பிரதி சர்க்கம், வம்சம் மன்வந்தரம், வம்சானு சரிதம் என்று கூறப்படும் 5 லக்ஷணங்களோடு கூடியது. எல்லா புராணங்கட்கும் மகுடமாய் விளங்கத்தக்கது. இதை கேட்ட மாத்திரத்தில் ஸ்தசத்தாகிய ஆத்மவிசாரன் செய்யும் நல்லறிவு உண்டாகும். அதை நீ இப்போது படிக்கத் தொடங்குவாயாக. ஓர் காலத்தில் விஷ்ணு மூர்த்தி அரசிலையின் மீது பாலரூபத்தோடு படுத்து கொண்டு அடியில் வருமாறு ஆலோசிக்கத் தொடங்கினார். யான் யாது காரணம் பற்றி சிதாத்துமாவினால் பாலரூபனாய் இதிலடைக்கப்பட்டேன்? இந்த உலகத்தை எந்த கருவியினால் எவ்விதமாயெறிகிறேன் என்றிவ்வாறு ஆலோசித்து கொண்டிருக்க அவரது சந்தேகம் நிவிற்த்தியாமாறு அம்பிகை எல்லா பொருளும் அடங்கி இருக்கிற ஒரு பாதி சுலோகத்தை கூறினள். காணப்படும் இவ்வுலகமெல்லாம் யானே, என்னைத் தவிர அனாதியானது, வேறொன்றுமில்லை என்பது அதிலுள்ள பொருள். அந்த சுலோகத்தை கேட்டு விஷ்ணு, இவ்வறிய பொருளோடு கூடிய சத்தியமான சொல் யாரால் கூறப்பட்டது? பெண்ணால் கூறப்பட்டதா? குருடனால் கூறப்பட்டதா? நபும்ஸ்கனால் கூறப்பட்டதா? இதனை எப்படி அறிய முடியும் என்று ஏக்கமுற்றிருக்கும் தருணத்தில் இந்த பாகவத செய்யுளாகிய அந்த பாதி செய்யுள் அவருடைய இருதய கமலத்திற்றரிக்கப்பட்டு அடிக்கடி உச்சரித்து கொண்டே வடபத்திரத்தில் சயனித்து கொண்டு இதன் பொருளை விசாரித்திருந்தனர். அப்போது அம்பிகை சாந்தையாயும் சங்கு சக்கர கதை பத்மம் என்கிற ஆயுதங்களை புஜங்களில் தரித்தவளாயும் திவ்ய வஸ்திராபரணாலங்கிருதையாயும் தனக்கு சமானமான வசின்னியாதி சகிகளால் சூழப்பட்டவளாயும் அளவற்ற ஒளியை உடையவளாயும் விஷ்ணுவினெதிரில் நின்று மந்தகாசன் செய்தனள். இவளை கண்ட மகாலட்சுமியும் தேவியின் ருணராது புன்னகை செய்து மலர்ந்த முகமுடையவளாயினள்.
அவ்வாறே விஷ்ணுமூர்த்தியில் முனராது அற்புத வேஷத்துடன் ஆதாரமில்லாமல் பார்க்கடலில் நின்று கொண்டிருக்கும் அம்பிகையை பார்த்து அதிக ஆச்சரியமடைந்து சிரித்தனர். மற்றொரு கணத்துக்குள் அந்த அம்பிகையின் பக்கங்களில் ரதி, புத்தி, கீர்த்தி, ஸ்மிருதி, திருதி, ஈரத்தை, மேதை, ஸ்வதை, ஸ்வாஹா, சதை, நித்திரை, தயை, துஷ்டி, புஷ்டி, சமை, லஜ்ஜை, ஜும்பை, தந்திரை முதலிய சக்திகள் நானாவிதமான ஆயுதங்களை தாங்கிக் கொண்டும் அநேகவிதமான ஆபரணங்களை அலங்கரித்து கொண்டும் ஜாதி முதலிய புஷ்பமாலை, முத்துமாலை முதலிய மாலைகளை தரித்து கொண்டும் அந்த பாட்கடலிலேயே தோன்றினர். இவைகளை எல்லாங்கண்ட விஷ்ணு அளவிறந்த ஆச்சரியமடைந்து இதனை யாலோசிக்கலாயினர். இது என்ன மாயை? கண்டவர்களுக்கெல்லாம் வியப்பை தருகின்றது. இந்த பெண்கள் எப்படி உண்டானார்கள்? இப்பரிவாரங்களோடு நிற்கின்றவள் நம் மாதாவா அல்லது மாயையா? இதனுண்மை அறிய முடியவில்லையே. யாது காரணம் பற்றி இங்கு இவர்கள் காணப்பட்டனர்? இவ்விஷயத்தில் என்னாற் சொல்லத்தக்கது என்னவிருக்கிறது? இவர்களிங்கிருக்க வேண்டியவரோ போக வேண்டியவரோ ஒன்றும் தெரியவில்லை. நாம் சிறுவனைப் போல் மௌனமாயிருத்தலே நலமென்றிருந்தனர்.